இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 56, 12th மேத்ஸில் எக்ஸசைஸ் 2.4, கொஸ்டின் நம்பர் 3. யூ ஆர் கிவன் Z1 ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ, Z2 ஈக்குவல் டு மைனஸ் 4 பிளஸ் 3i. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் Z1, Z2 அண்ட் Z1 பை Z2. Z1, Z2 மற்றும் Z1 பை Z2வின் தலைகீழி காண்க. இப்போ இன்வர்ஸ் ஆஃப் Z1, Z2 என்ன? 1 பை Z1, Z2. தட் இஸ் Z1, Z2வின் தலைகீழி 1 பை Z1, Z2. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம Z1, Z2 வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ Z1, Z2 ஈக்குவல் டு Z1 மதிப்பையும் Z2 மதிப்பையும் எழுதிக்கணும். Z1 இஸ் வாட்? ஸோ Z1 2 மைனஸ் ஐ, இது வந்து மைனஸ் 4 பிளஸ் 3i. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணு. ஸோ மைனஸ் 8, தென் இதை இதை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 6i. தென் நெக்ஸ்ட் ஒன் இதை இது மல்டிப்ளை பண்ணேன்னு வரும் பிளஸ் 4i. தென் இதே இதுவும் மல்டிப்ளை பண்ணுற. ஸோ மைனஸ் 3, இங்கே i இன்ட்டு i என்ன? i ஸ்கொயர்ட் இல்லையா. ஸோ i இன்ட்டு i ஸ்கொயர்ட். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 8 பிளஸ் 10i. i ஸ்கொயர்டோட வேல்யூ மைனஸ் 1. அப்போ இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் 3. ஸோ பிளஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 8 பிளஸ் 3 மைனஸ் 5 பிளஸ் 10i. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? Z1, Z2 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது 1 பை Z1, Z2. ஏன்னா இதனுடைய தலைகீழ் வந்து 1 பை Z1. ஸோ மைனஸ் 5 பிளஸ் 10i. இப்போ நம்ம என்ன எழுதணும்? இணை எண் எழுதணும், காஞ்சுகேட் எழுதணும். காஞ்சுகேட் அப்படிங்கிறப்போ மைனஸ் 5 பிளஸ் 10 அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 10i பை இங்கே மைனஸ் 5 மைனஸ் 10i. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 5 மைனஸ் 10i. இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 5 ஸ்கொயர் என்ன? 25, கீழே ஆல்வேஸ் ப்ளஸ் தான். தென் 10 ஸ்கொயர் 100. அந்த ஐ ஸ்கொயர் என்ன ஆயிரும்? மைனஸ் 1 இருக்கும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ மைனஸ் 5 மைனஸ் 10i பை 125. ஸோ இதில் நம்ம எது காமனாக எடுத்துக்கலாம்? 5 காமனாக எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ 5 1 மைனஸ் சாரி மைனஸ் 1 மைனஸ் 1 இங்கே 2i. அப்போ இங்கே வந்து 125. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்க. ஸோ தட் 1 பை Z1, Z2 ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் 2i பை 25. இதை கூட இப்படி எழுதிக்கலாம், 1 பை 25 பிராக்கெட் மைனஸ் 1 மைனஸ் 2i. ஸோ அடுத்தது வந்து Z1 பை Z2வின் தலைகீழி காண்க. இதனுடைய இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் Z1 பை Z2வின் தலைகீழி, அப்போது அதனுடைய இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய தலைகீழி வந்து ஆக்சுவலாக Z2 பை Z1, பிகாஸ் Z1 பை Z1ன் தலைகீழி நம்ம எப்படி எழுதலாம்? 1 பை Z1, Z2க்கு 1 பை Z2. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதினா Z2 பை Z1. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Z2 பை Z1. Z2 என்ன? Z2 மைனஸ் 4 பிளஸ் 3i, தென் 2 மைனஸ் i. ஸோ மைனஸ் 4 பிளஸ் 3i தென் 2 மைனஸ் i இல்லையா. ஸோ மைனஸ் 4 பிளஸ் 3i தென் 2 மைனஸ் i. அப்போ இதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடு. அப்போ 2 பிளஸ் i பை 2 பிளஸ் i. அப்போ மேலே மைனஸ் 4 பிளஸ் 3i தென் 2 பிளஸ் i, கீழே 2 ஸ்கொயர் இல்லையா. ஸோ 2 ஸ்கொயர் தென் இந்த இடத்துல i ஸ்கொயர்டு இருக்கும். அப்போ டைரெக்டாக இங்கே வேணால் மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல i ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுக்க. இதை வந்து மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? மைனஸ் 8 தென் மைனஸ் 4i, தென் 3 2 6i, தென் 3i ஸ்கொயர் இல்லையா.
ஸோ 3i ஸ்கொயர் பை இது வந்து மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, ப்ளஸ் ஆயிரும், இங்கே 4. ஸோ 4 + 1 = 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -8. இந்த i ஸ்கொயர் என்ன, மைனஸு, அப்போ இங்கே +3, அப்போ -3 அப்படின்னு மாறிடும். ஸோ -3 தென் -4i +6i +2i இங்கே பை 5. ஸோ -11 + 2i பை 5 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 1/5 தென் -11 + 2i. ஸோ வி சி த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் z1/z2, z1/z2வின் தலைகீழி 1/5 தென் -11 + 2i. ஸோ திஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன்.